ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்னை செக்ரட்டரியேட்டில் கேட்டிருக்க ரெக்ரூட்மெண்ட். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. 15,700 50,000 வர சேலரி தராங்க. ஏஜ் லிமிட் வந்துட்டு 35. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 12. 8th பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் February 14th. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ட நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா tnrd.gov.in. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட் செஷன்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, February 14th சொல்லியிருக்காங்க. அப்புறம் பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர், அப்புறம் பணியின் தன்மை சொல்லியிருக்காங்க, அப்புறம் சம்பளம், அதுக்கப்புறம் வயது வரம்பு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும். அப்புறம் அதிகபட்ச வயது வரம்புன்னு சொல்லியிருக்காங்க, ஜென்ரலுக்கு 30 இருக்கணும். பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்துட்டு 32. அப்புறம் எஸ்சி எஸ்டி விடோ அவங்களா இருந்தால் 35, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதில் எஸ்சி எஸ்டி பிசியாக இருந்தால் 53, இந்த மாதிரியான ஏஜில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 12 சொல்லியிருக்காங்க. அப்புறம் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஓசிக்கு வந்துட்டு 3, பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 1, பிசி அதர் தன் முஸ்லீமுக்கு வந்துட்டு 4, எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு 2, எஸ்சிக்கு வந்துட்டு 2, டோட்டலாக வந்துட்டு 12 போஸ்டிங் அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு இதுக்கு விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் அட்ரஸ் இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, லேட்டாக வர அப்ளிகேஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறது அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஃபோட்டோ அப்புறமேட்டு உங்களுக்கான சைன் அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்ளை பண்ணி முடித்தோன்னா சப்மிட் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் டீட்டெயில் கொடுத்ததில் அப்படின்னா அதுக்கு வந்து எடிட் அண்ட் அப்டேட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நேம் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அப்புறமேட்டு பாலினம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரிலீஜியன், அப்புறமேட்டு அதில் என்ன கேட்டகரி நீங்கள், கம்யூனிட்டி என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, விடோவாக இருந்தாலும் எஸ் ஆர்னோ இதில் ஏதாவது கிளிக் பண்ணுங்கள், அப்புறமேட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அப்புறமேட்டு தமிழ் மீடியமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கும் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்று ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறமேட்டு அட்ரஸ் கொடுங்க, அப்புறம் பின்கோடு, அப்புறம் நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இமேஜ், அந்த தான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க இமேஜ் அதாவது ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் சைன் அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க இந்த நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் பண்ண பிறகு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் அண்ட் அப்டேட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கிறதுல என்ன மொபைல் நம்பர் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரு, தென் அந்த கேட்டகரி என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஷோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக நான் போடுற ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வேணும் அப்படின்னா சிம்பிள் டூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.